வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன். தேவி ஸ்ரீ வீரபத்ர காளியம்மன் ஆலய திருவிழா செப்டம்பர் 1 அன்று நடைபெறுகிறது. ஹரிதாஸ் முனுசாமி தகவல். தம்பூன் வட்டாரத்தில் நீண்ட நாளாக அமைந்துள்ள தேவி ஸ்ரீ வீரபத்ர காளியம்மன் ஆலயத்தின் வருடாந்திர திருவிழா வரும் செப்டம்பர் 1 அன்று நடைபெறவுள்ளதாக ஆலயத்தின் தலைவர் ஹரிதாஸ் முனுசாமி தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நமது கோயில் ஸ்ரீ வீரபத்ர காளியம்மன் ஆலயம் தாமன்மேவா தம்பூன் பத்து அண்ணம் இந்த இடத்துல இருக்குது. வர 1 9வது மாதம் 2024 கோயிலுக்கு வந்து திருவிழா செய்கிறோம். 23 கொடியேற்றம், அதுக்கப்புறம் வந்து 31 வந்துட்டு சக்தி கரகம், அந்தாண்ட வந்து பால் குளம் எதிர்ப்பு இருக்குது. அந்தாண்ட நமது கோயிலுக்கு வந்து அக்னிச்சட்டி எடுக்கிறதும் இருக்குது. வரும் 1 9வது மாதம் திருவிழா அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆலயத்தின் திருவிழா முன்னிட்டு ஆகஸ்ட் 23 கொடியேற்ற விழா உபயம் தொடங்கியுள்ளது. இந்த ஆலயத்தின் உபயங்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் பக்தர்கள் வருகை அளிக்கலாம். மேலும் ஆகஸ்ட் 31 அன்று தாமன் புறப்படுவான் விநாயகர் ஆலயத்திலிருந்து சக்தி கரகம், பால்குடங்கள், அக்னி சட்டிகள் புறப்படும். திருவிழா அன்று காலை 7 ஆலயத்தில் ஹோமம் நடைபெறும். தொடர்ந்து அபிஷேகம், மகேஸ்வர பூஜைக்கு பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படும். இந்த முறை வந்து டொனேஷனும் ஸ்பான்சரும் அவ்வளோவாக இல்லை. அதே மீனியன்பர்கள் யாராவது டொனேஷன் பண்ண போகிறீங்கனாக்கா வந்துட்டு தயவு செய்து இதில் இருக்க என்னுடைய தொலைபேசி நம்பர் அறிஞ்ச கோயிலுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. அந்த அக்கௌண்ட் நம்பர்களை தயவு செய்து உங்கள் பயன்படுத்தபடி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். அதே கோயில் வந்து இப்போதைக்கு வந்துட்டு 48 இருக்குது இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாம் வந்து பழைய தலைவர் வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் இறக்கிறதுக்கு போய் 1 நம்மக்கிட்ட கோயில் ஒப்படைச்சார். நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பாக செய்யறதுக்கோ செஞ்சுட்டு வரோம். கோயிலில் மேம்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். தயவு செய்து மெய்யன்பர்கள் கோயிலுக்கு கொஞ்சம் உதவி கலங்கிட்டுங்க. அதனால் கோயில் திருவிழா அன்னைக்கு தயவு செய்து எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க கோயிலுக்கு. பக்தர்கள் ஆலயத்திற்கு ஆதரவு வழங்க விரும்பினால் 03634994000 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 5581726634346 மேபேங் புர்சத்வான் பங்கானுட் தேவி ஸ்ரீ வீரபத்ர காளியம் என்ற வங்கியில் நிதி செலுத்தலாம் என அவர் கேட்டுக்கொண்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.